நல்ல பசியோட காலமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக முருகன் இட்லி கடைக்க வந்திருக்கோம். வரவேற்கிறது அப்படியே ஸ்வீட் ஐட்டம்ஸ். உள்ளே போய் பார்ப்போம். ஒன்னு மல்லி, இது மிளகா, தக்காளி, ரெண்டு நாலு இட்லி, இப்போ ரெண்டு பைசா எடுமா, சிற்பங்கள் ரெண்டு பைசா. சாப்பிட்டு பாருங்க, பூ போல இருக்கா? என்ன பூ போல இருக்கு? இது நான் எடுத்தது கீ பொடி இட்லி. என்ன? ஆ, கீ பொடி இட்லியோ? இப்போ இங்க நான் பொடி நினைச்சது சின்னது சிங்களத்தில். பொடி மசாலா, கீ பொடி மசாலா. ஓகே, இன்னொரு இட்லி வர இருக்கு. ஆனா இது பொடி மசாலா தான், சின்னதா தான் இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. வெக்கேஷன் முடியுதா கூட? வெக்கேஷன் முடியுதா? டூ வீக்ஸ். ஆ, டூ வீக்ஸ். சரி, நான் சாப்பிடுங்க. சிவமா இருந்தா சரி. ஓகே ஓகே ஓகே. என்ன சாப்பிட முடிஞ்சாச்சு? வாழையெல்லாம் முடியாச்சு. காபி. என்ன காபி குடிக்கிறீங்க? ஃபில்டர் காபி. கருப்பட்டி காபி. கருப்பட்டி காபியா? ஆ, இல்ல, கருப்பட்டி பால் காபி மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு. அதிகமாக சும்மா கடலை பண்ணி டிகிரி டிகிரி கேட்டு கையில் பொடி கட்டி இருக்கு. அந்த கடலை வச்சு வந்து ஸ்டே பண்ணுறாங்க. மொத்தமாக இன்றைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ வந்துருக்கு நினைக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பூரான கடத்தேங்காய்? ஆ, இப்படி முளை வந்திருக்குமா? ஓ, அதுக்கு என்ன சொல்லுங்க? அந்த தேங்காய்க்கு முளைப்பு தேங்காய். முளைப்பு தேங்காய் பாருங்க. இங்க விடுங்க பாப்போம். ஓகே, சரி, ஹாஃப் உடஞ்சிருக்கானே. ஓ ரைட்.
வட்டி வரல போட்டுறீங்களா? இதே இதே கலரா? அது இது 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 அது அது ரோஸ் கலர் வெள்ளை இல்ல ரோஸ் கலர் ஆ அது ரோஸ் வெள்ளையா? ஆ அப்பதான் ரோஸ் கலர் தான் கேட்டோம். ஆ கப்ல தெரு சென்னையில் இருக்க ரொம்ப பிஸியான ஒரு தெருவுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். என்னென்ன இருக்கு நம்ம பார்ப்போம், அதுக்கு போய் வாங்குறதா இல்லையா, எப்போ வாங்குவோம், என்ன வாங்குவோம் சொல்லுவோம். முதல் செருப்பு தான் வாங்குவோம். ஓகே சரிங்க. கையெல்லாம் காட்டிட்டு போறான். போன் காவல் டெம்பர்க்லாம் 60 ரூபா அங்கே போய் பார்த்து கொஞ்சம் தான் திரைப்படங்களிலும் கதைகளிலும் பார்த்த அந்த ரங்கநாதன் தெரு, நாங்கள் ஒரு சில வருடங்களுக்கு முதல் பார்த்த அந்த ரங்கநாதன் தெருவை காணொளி மூலமாக உங்களுக்கு இந்த பிளாக் மூலமாக கொண்டு வரலாம் என்று யோசித்தோம். வந்தோம். பொருட்களை வாங்குவதற்கு முதல் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், என்னென்ன விஷயம் இருக்கு, நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு என்று சொல்லி பார்க்கலாம் என்று ஏற்கனவே லவ்சுகி இந்த காணொலியில் சொன்னது போல எங்களுக்கு செருப்பு இல்லாவிட்டால் இங்கே சென்னையிலும் தமிழகத்திலும் எங்களுடைய இந்த பயணத்தின் போது போட்டு நடக்கக்கூடிய செப்பல் என்று இந்தியாவிலே சொல்லப்படும் இந்த செருப்பு, சப்பாத்துக்கள், பாதனைகள் போன்றவற்றை வாங்கலாமா, அதுபோல் வேறு என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லி பார்க்கலாம் என்று ஒரு ரவுண்ட் வந்து போகணும். Thank you.
உங்களுக்கு அது என்ன கரைகா உள்ள கொண்டு வரலாம் சொல்லி ஜாவோ ஜாவோ தமிழ்நாட்டில் ஹிந்தியில சொல்லி எங்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. நடக்கிறதே கஷ்டமா இருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்போம். ஆனா வித விதமான கேரக்டர்ஸ், வித விதமான கதைகள். மேடம் தனியா பிறகு வரப்போற ஒரு நாள் வந்து கிடைக்கிற இந்த உதிரி பொருட்களை பார்க்கலாம். ரங்கநாதன் திருவிழாத்தலை முடித்துக் கொண்டு நாங்கள் அடுத்து போனிடம் டிஃபா. இது ரங்கநாதன் தெருவுக்கு முன்னாலே இருக்கிற டி நகர் பகுதியிலே இருக்கு. இது லவ்ஸுக்கு பொதுவாக அந்த காதணி, தோடுகள், இது போல் அக்சசரிஸ் போன்றவற்றை வாங்குகிற ஒரு இடம். இதை பற்றி ஒரு தனியான காணொளி பதிவு வந்து லவ்ஸுகியின் தனியான யூடியூப் சேனலான லவ்ஸுகி லோஷல் இருக்குது. ஆர்வமுள்ள பெண்கள், அதுபோல் தங்களுடைய மனைவிமாருக்கோ அன்புக்குரியவர்களுக்கோ பொருட்களை வாங்கி கொடுக்க ஆசைப்படுகின்ற ஆண்கள் அங்கே போய் அதை பார்க்கலாம். மதிய சாப்பாட்டுக்கு குழந்தைகளை அடித்து கொண்டு போவதும் அதுபோல் மாலை வேளையில் இன்னும் சில திட்டங்கள் இருந்ததன் காரணமாக இது ஒரு விண்டோ ஷாப்பிங் போல சில விஷயங்களை மட்டும் லவ் செய்ய வாங்கி கொண்டு நாங்கள் அப்படியே இங்கிருந்து புறப்பட்டோம். நல்லா இருக்கு பார்க்க.